ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் விஜய் ஃபேனாகவும் இருக்காங்க. அது பயனே கிடையாது. ஒரு எழுத்து, ஒரு பேச்சு, ஒரு வாசிப்பு என்ன செய்யும்? இதுபோல் ஒரு பெண்ணை அழகாய் சேலை கட்ட வைத்து சேலையெங்கும் பாரதியின் மீசையால் முழங்க வைக்கும், புரட்சி செய்ய வைக்கும். பத்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது எங்க வீட்டுல சொன்னாங்க, இதுக்கப்புறம் தான் அவளை படிக்க வைக்க வேண்டாம், சீக்கிரம் கல்யாணம் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு பதட்டம், ஏன்னா எங்கள் பரம்பரையில யாரும் பத்தாவதுக்கு மேலே படிக்க வச்சதே இல்லை. நிச்சயம் நம்மளையும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு சொல்லி வேக வேகமாக பகுதி நேர வேலையாக ஒரு கொரியர் ஆஃபீஸில் ஸ்கூல் முடிச்சு, எங்கள் அப்பா ஒரு சின்ன டீ கடை வச்சுருந்தார், அங்கே அந்த பால் பாத்திரம்லாம் கழுவி வேகமாக கொரியர் ஆஃபீஸ் வேலை போயிடும் வேலைக்கு போயிட்டார். அதுக்கு பக்கத்திலேயே நான் 87 பிறந்தவள், வயசு சொல்கிறதுக்கு எனக்கு எந்த வேகமும் இல்லை. அதனால் நான் பார்த்த முதல் நாணயம் 5 பைசா 10 பைசா. அப்போ நான் முதல் முதலாக பேசிய அலைபேசியோ தொலைபேசியோ சுத்தி சுத்தி விட்டு 1 ரூபாய் காயின்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான். அப்படி நான் கொரியர் ஆஃபீஸ்ல வேலை பார்க்குற அந்த நேரத்துல அந்த கடையில இன்னொரு அக்கா வேலை பார்த்துருந்தாங்க. அப்ப நீங்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், சில கல்லூரி மாணவர்களை தவிர எல்லோருக்கும் அது ஞாபகம் இருக்கும். அந்த ரோல், ஒயிட் பேப்பர்ல ரோல் வந்துட்டே இருக்கும். அந்த ரோல்ல வர முதல் பக்கத்துல எவ்வளவு நேரம், எவ்வளவு காசு, எங்க இருந்து எங்க அழைக்கப்பட்டது அப்படிங்கிற பதிவெல்லாம் இருக்கும். பின்னாடி பக்கம் பியூர் ஒயிட்டா இருக்கும், வெள்ளை காகிதமா இருக்கும். அப்போ எந்த எஃப்எம்மும் கிடையாது, எந்த சேனல் பிரைவேட் சேனலும் கிடையாது. வெள்ளிக்கிழமை ஒளிய மொழியை பார்க்கலாம், வானொலியில சில பாடல்கள் கேட்கலாம், அது எங்காவது எப்போ அது ஒழிக்கப்படும். அப்படியான தருணங்கள்ல அந்த 1 ரூபாய் காயின்ஸுக்காக போடப்பட்ட ஒரு கட்டுல நான் வாங்கினேன். அந்த கட்டு எவ்வளவு இருக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த அக்கா கிட்ட கேட்டு வாங்கி. இந்த கொரியர் ஆஃபீஸ்ல இருக்கும் பொழுதெல்லாம் எங்க அம்மா திட்டினது, எங்க அப்பா திட்டினது, எங்க சித்தி எங்க வீட்டுக்கு வந்து குறை சொல்றது, ஸ்கூல்ல தமிழ் டீச்சர் கிட்ட அடி வாங்கிட்டு வர்றது, இது எல்லாமே கவிதையாகவே மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு நான் உணர்ந்துகிட்டேன். அது எழுதி 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 500 மீட்டர் அளவுக்கு அந்த கவிதை எங்கும் விடுபடாம, அந்த பேப்பர் எங்கேயுமே கட் ஆகாம அப்படியே ரோல் ஆகி வந்தது. அதை பார்த்த அன்றைக்கு வானொலியில் மிக பிரசித்தி பெற்ற, இன்னைக்கெல்லாம் நிறைய எஃப்எம் ஆர்ஜிகள் இருக்காங்க, அன்றைக்கு இருந்த தாமரச்சந்திரன் அப்படிங்கிறவரு அந்த கொரியர் ஆஃபீஸ்க்கு ஏதோ போட வந்தாரு. நான் எழுதுறது பார்த்துட்டு இதை நீங்க எழுதி முடிச்ச உடனே என்னன்னு சொல்லுங்கன்னாரு. அப்படியே ஒரு கொஞ்ச நாள்ல அவர் வந்தார், அதை வாங்கிட்டு போய் முதல் முறையாக எனக்கு தினத்தந்தியும் வானொலியும் சேர்ந்து இளம் சாதனையாளர் என்கின்ற விருது முதல் முதலில் தமிழகத்தில் எனக்கு கிடைக்கும். நான் பிறப்பால் மலையாளி, என் அப்பா படித்ததும் எழுதியதும் பேசியதும் மலையாளம். என் அம்மாவுக்கும் என் அப்பாவுக்கும் நான் முழங்கும் எந்த தமிழுக்கும் மீண்டும் நான் அங்கே சென்று மொழிபெயர்க்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் என் விருதுகளை கூட, என்னை கொண்டாடும் வார்த்தைகளை கூட ஒரு மொழியாக, வேற்று மொழியாக நான் பரிணாமப்பட்டு வந்தது வாசிப்பால் மட்டும்தான். வாசிப்பு இல்லை என்றால் எங்க அப்பாவினுடைய பொருளாதார சிக்கல்களில் அவர் படித்துக் கொண்டிருப்பார். எங்க அம்மா சொல்லுவாங்க, அவர் புக்கு படிச்சுட்டு இருக்காரு, இப்ப பக்கத்துல போனா எல்லாருக்கும் அடிபடுவோம், பேசாம போயிடுன்னு. அன்றைக்கு வாங்கி சாப்பிட வேண்டும் என்று நினைத்த ஒரு ஐஸ்கிரீம் மறந்து போனது, அன்றைக்கு சண்டை போட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்த எங்க அம்மாவின் சண்டை நின்று போனது. அதனால் எங்கள் குடும்பம் வேறு திசை நோக்கி, எங்க அம்மா படிக்க ஆரம்பிச்சாங்க, எங்க அப்பா படிக்க ஆரம்பிச்சாங்க, அப்படியே
இந்த பக்கம் வந்தால என்னுடைய மகள் இப்பொழுது 12வது வகுப்பு முடித்து விட்டார். நானும் என் மகளும் நிறைய காடுகளில் பயணிப்போம், ட்ரக்கிங் போவோம், விமானங்களில் நிறைய பயணிப்போம். நிறைய நூல்களை படித்துதான் எனக்கு இந்த பக்குவமும் இந்த அறிவும். சில நேரங்களில் படிப்பாளர்களையும் வாசிப்பாளர்களையும் என் பேச்சாளர்களையும் கூட பைக்கியமாக பார்க்க முடியும். அவங்க எதை பார்த்தாலும் எடுத்து படிப்பாங்க, எவன் சொல்றதும் காதல் வாங்கிக்க மாட்டாங்க. நீ பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த மாதிரியான மனிதர்கள் எல்லாம் பார்க்கலாம். ஏன் தெரியுமா? அதற்குத்தான் ஆழமான மிக தீவிரமான வாசிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட வந்து ஜெகதீஷன் கிட்ட வந்து பார்க்கும்போது கூட சொன்னாரு, நான் காலையில 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துருவோம் மேடம், 3 மணி 4 மணி 5 மணி கூட எனக்கு ஆர்வம் தெரியாது, புத்தகங்களை வாசிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்ப நான் சொன்னேன், அதனாலதான் ஒரு மேபி நீங்க வந்து இவ்வளவு ஃபேட்டான, ஏன்னா அவருடைய உடம்புல இருக்கிற பல ஹார்மோன்ஸுமே வந்து எப்போ விட்டுட்டு உன்னை போகலாம்ங்கிற கேள்விக்குறியான ஒரு உடல் பாதைக்குள்ள இருக்கும்போது நான் அதை நினைச்சேன். அப்படி இருக்கிற நேரத்துலதான் பயணங்கள்ல நானும் என் மகளும் நிறைய, ஏன்னா நான் மலையாளம், தமிழ், ஆங்கிலம் இதை படிக்கிறேன், என் மகள் ஜப்பானிய கவிதைகள், கொரியன் கதைகள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கா. இப்ப நாங்க வந்து ஷேர் பண்ணும்போது எங்களுக்கு அதிகமா காடுகள்ல மொபைல் நெட்வொர்க் கிடையாது. என் பொண்ணுக்கு இது வரைக்கும் நான் போன் கொடுக்கல. எங்களுடைய மெத்தையில், தலையணைக்கு அடியில், சமையல் அறையில், இன்னும் சொல்ல போனால் என்னுடைய சமையல் அறையில் கடுகு டப்பாவின் மீது எப்போதும் ஒரு புத்தகம் இருக்கும். ஏதாவது ஒரு கொதிக்கிற நேரம், ஒரு அவசர நேரங்கள்ல எடுத்து படிப்பது அதுவாகத்தான் இருக்கும். புத்தகம் வாசிப்பதால் மட்டுமே எனக்கு திமிர் கொஞ்சம் அதிகமானது. புத்தக வாசிப்புகள் ஒரு பெண்ணை அதிகபட்சமான மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆனா இது எல்லாம் எப்போது சாத்தியம் அப்படின்னா, இந்த உலகம் பரபரப்பானது அல்ல, இந்த உலகத்தில் யாரும் வெற்றியாளர்கள் அல்ல, இந்த உலகத்தில் நாம் எதையும் சந்திக்க போவதில்லை. நான் வாழ்கிறேன், நான் மரணிக்கப் போகிறேனே தவிர என்னால் யாரும் இங்கு வாழப் போவதில்லை என்கின்ற பக்குவ நிலை வருவதற்கு நான் ஓஷோவை படிக்க வேண்டியிருந்தது, நான் ஜெயகாந்தனை படிக்க வேண்டியிருந்தது, பிரபஞ்சனை படிக்க வேண்டியிருந்தது. இன்றைக்கு சந்தித்த ஒருவர் கோகுல். கடைசியாக எனக்கு கிடைத்த இந்த மேடையில் கிடைத்த புத்தகம் அவருடைய ஒரு புத்தகம். இப்படி எல்லா மனிதர்களுக்குள்ளிருந்தும் அவர்களுடைய சிந்தனையாலும் கற்பனையாலும் எழுத்தாலும் அனுபவத்தாலும் ஞானம் கிடைக்குது அப்படிங்கிறது வாசிப்பால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வாசிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு குழுவாக, இன்னைக்கு வாட்ஸ்அப்ல என்ன சாரி விற்கலாம் குழுக்கள் இருக்கு, இன்னைக்கு நீங்க என்னெல்லாம் சாப்பிடலாம் குழுக்கள் இருக்கு, என்ன சமைக்கலாம் இப்படியான குழுக்கள் இருக்கு. வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சோம்பேறித்தனமான, அதை தொடங்குவது அப்படிங்கறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான வேலையே கிடையாது. அது எங்கிருந்தாவது ஒரு தீப்பொறி மாதிரி நம்ம மேல வந்து விழணும். எங்க அப்பா படிப்பாரு, எங்க தாத்தா படிப்பாரு, எங்க பொழுது தாத்தா, நம்ம படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு தீப்பொறி விழணும். அப்படி ஏதாவது ஒரு கதை எங்காவது நாம் கேட்கப்பட வேண்டும், அல்லது ஒரு கிழிந்த தாளிலிருந்து அதை எடுத்து படிக்க நேரிட வேண்டும், அல்லது ஏதாவது ஒரு ஆசிரியரோ அல்லது துணை நண்பனோ நமக்கு அதுக்கு ஒரு வழிகாட்டுதல் இருந்தா மட்டும்தான் அது அங்கே சாத்தியமாகும். இல்லைன்னா நம்ம ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி படி 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 மார்க்குக்காக தான் படிப்போம். இன்னைக்கு 10th ரிசல்ட் 12th ரிசல்ட் எல்லாமே வந்தா கூட அந்த மாணவர்களை 5 ஆண்டுகள் கழித்து எந்த அரசாங்கமும் எந்த பள்ளி ஆசிரியரும் எந்த கல்லூரி பேராசிரியர்களும் சந்திப்பதே இல்லை, ஏன்னா அவங்களுடைய மதிப்பெண்களை நோக்கி போகுது. ஆனால் வாசிப்பு ஒரே ஒரு பக்கம். இன்றைக்கும் வாரத்தில் ஒரு நாள் நான் டயானாவை படிக்காமல் உறங்குவதே இல்லை, ஏன்னா அவ்வளவு மோட்டிவேஷனான லைஃப் ஸ்டோரி அவங்களுக்கு. எப்பெல்லாம் நான் சோர்ந்து போகிறேனோ அப்பெல்லாம் டயானாவை நினைத்துக் கொள்வேன், டயானாவும் இல்லாத எனக்கு நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது வாழ்ந்தான் அப்படி ஒன்று வரும்ல, அதுக்கு நிச்சயம் ஒவ்வொரு புத்தகத்தினுடைய ஒவ்வொரு வரியிலும் ஒரு வார்த்தை ஒளிந்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள நீங்கள் தேடித்தான் ஆக வேண்டும். அப்படிப்பட்ட வாசிப்பு தான் ரொம்ப அழகா இவ்வளோ பெரிய குழுக்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆனா இங்க என்னை எல்லோரும் அறியப்படுவது நடிகையாக.
நான் மொத்தமே ஒரு 15 படம் தான் நடிச்சிருப்பேன். 17 சீரியல் அவ்வளோதான் நடிகைக்கான அவதாரம். ஆனால் நான் கிட்டத்தட்ட 4800 மேடைகளில் என்னுடைய கவிதைகளை பேசியிருக்கிறேன், படித்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். கலைஞர் அவர்களால் என்னால் தமிழ் படிக்க முடிந்தது. அவர் சொன்ன தமிழ் இலக்கியங்கள், நான் படித்தது பிலிட் தமிழ், எம்ஏ தமிழ், எம்ஃபில் தமிழ், பிஹெச்டி தமிழ் எல்லாம் முடிச்சுட்டு ஐயா படித்து முடிச்சிட்டேன். என்னம்மா படித்தேன் அப்படின்னா, ஐயா தமிழில் பிஹெச்டி முடிச்சிட்டேங்க, தொல்காப்பியம் தெரியுமா, சிலப்பதிகாரம் தெரியுமான்னு கேட்டது. ஐயா அதெல்லாம் படிச்சுட்டு திரும்பி வரேன். திரும்பி 2016 அவருடைய மரண காலங்களுக்கு ஓராண்டுகளுக்கு முன் சந்தித்து நீங்கள் சொன்னதெல்லாம் இப்போ கேட்கலாம் என்று ஒரு பள்ளியின் ஆசிரியராகவும் தமிழ் படித்த மாணவியாகவும் அவரால் தமிழ் படித்த உங்களுடைய வளர்க்கும் மகளாகவும் நான் அவரை சந்தித்தேன். அதுதான் வாசிப்பு. ஏன்னா கேரளாவில் பிறந்த எனக்கு கலைஞரை தெரியாது, அப்துல் கலாமை தெரியாது. ஏ சோமவல்லியப்பன் சாரனா நான் எவ்வளவு தூரம் விரும்பி விரும்பி படிச்சிருக்கேனா, அவரை நேரில் பார்த்ததுக்கு அப்புறம் தான். அவர் தான் இவர், ஏன்னா அவரை நிறைய போட்டோஸ்ல பார்த்துருக்கோம், அவருடைய கதைகளை படிச்சிருக்கோம். ஆனா இவர்கள் இருவரும் ஒன்றென புரிந்து அந்த ஒரு பூரி பொருட்கள் இல்லைங்களா, வாசிப்புல மட்டும்தான் கிடைக்கும் அந்த வாசிப்பு அனுபவம். அப்துல் கலாம் ஐயாவினுடைய எழுத்துக்களையோ பேச்சுக்களையோ வாசிப்புகளையோ ஒருவன் படித்திருந்தால்தான் அவர்களை பார்த்து பூரிப்படைய முடியும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் பள்ளியில் விஜய் ஃபேனாகவும் இருக்காங்க, அது பயனே கிடையாது. அது ஒரு நாளும் உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளாது. உணவு உண்பதற்கு ஒரு உணர்வு, உடை உடுக்கும் போது ஒரு உணர்வு எப்படி இருக்கிறதோ அதை விட தீவிரமான காதல் உணர்வு வாசிப்பால் மட்டும்தான் கிடைக்கும். அந்த வாசிப்பு இருக்கு இல்லைங்களா. காதலனே நான் பெண்ணாக இருப்பதால் இப்படி சொல்கின்றேன், காதலனின் உள்ளங்கையில் காதலி இருக்க பிடித்துக் கொண்டு சிறுநேரம் சாய்ந்து கொள்ளவா என்று கேட்பதை விட சுகமானது வாசிப்பில் மூழ்கி கிடப்பது. அப்படியாக போன வாரம்தான் குடிப்பதை நிறுத்தினேன், நேற்றுதான் புகைப்பதை நிறுத்தினேன், இன்றிலிருந்து அனைத்தையும் நிறுத்தி விடலாம் என்றிருக்கின்றேன். இன்று நீ வேற வழியே வந்து என்னை காதலிப்பதாய் சொல்கின்றாய். ஏன்னா மீண்டும் நம்மளை பைத்தியக்காரர்களுக்குள்ள ஒரு காதல் நிச்சயம் வாசிப்பும் மீண்டும் மீண்டும் உங்களை பைத்தியமாக்கும், உங்களை ஞானியாக்கும், ஞான நிலையில் எட்ட வைக்கும், உலகத்தில் நடக்கும் எந்த அசம்பாவிதங்களும் உங்களை பாதிக்காமல் செய்யும். அதனால் வாசியுங்கள். நான் வாசுகி, அதற்கப்புறம்தான் நடிகை. அதனால நடிப்பு துறையை பற்றியோ இல்ல பிலிம் மேக்கரை பத்தியோ அதுக்கப்புறம் இன்னொரு நிகழ்ச்சியில பத்தி பேசுவோம். கோகுல், கோகுல்குமார் உங்களுடைய புத்தகம் தான் நான் இன்றைக்கு வாசித்த புத்தகமா இருக்கு. ரொம்ப அருமையான வரிகள். இப்படி இங்க வந்து நிக்கிறதுக்கும் நான் இதுவரைக்கும் எந்த புத்தகமும் எழுதல, ஆனால் கிட்டத்தட்ட 5000 புத்தகங்களுக்கு மேல் எழுதியிருக்கிறேன். 1000 புத்தகமாவது என்னுடைய முகநூலிலும் என்னுடைய எல்லா வலைதளங்களிலும் புத்தகங்களை பற்றி, அவருடைய கவிதைகளை பற்றி, சிறுகதைகளை பற்றி அவ்வளவு ஆழமாக எழுதியிருக்கின்றேன். அவர் சொன்னாரு, கனகாம்பரம் கதை ஒரு பெண்ணை அப்படியே மாத்திடும். குடும்ப சூழ்நிலை, அந்த தந்தையாக, அண்ணனாக, மற்ற கணவனாக யாராக இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு நம்மளை ஒரு பூதமா மாத்தி இந்த சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக நிறுத்துவதற்கு புத்தகங்களை வாசிக்க வேண்டும், ஆழமாக வாசிக்க வேண்டும், அதை அன்போடு நேசிக்க வேண்டும். புத்தகங்களை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் அப்போதப்போது திறந்து சுவாசித்து பாருங்கள், அதில் ஆக்சிஜன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும், வாழும் சக்தி இளமையாகவே இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி.